வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் உருளைக்கிழங்கு பிரட்டல். இது சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்றதுங்க. செமி கிரேவியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இதில் இருக்கிற சுண்டக்காயும் உருளைக்கிழங்கும் மசாலில் ஊறி சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடை சட்டி வச்சு எல்லாம் போடுறேன். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் கருவேப்பிலை. இதுக்கு தாளிக்க வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்குல பாதி போடுறேன் உப்பு. காய்க்கில சுண்டக்காய் எடுத்து நசுக்கி வச்சிருக்கேன். நசுக்கி தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். கருத்து போயிடும், அதனால தண்ணிக்குள்ள போட்டு வச்சுக்கணும். அதை போடலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் போட்டுடலாம். இதுல நல்லா வணக்கிட்டேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்னு எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் நல்லா வணக்கி தண்ணி ஊத்தி மூடி வச்சுக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். வேகணும் இல்லைங்களா, சுண்டக்காவும் உருளைக்கிழங்கும் வேகணும், அதை மூடி வச்சுக்கலாம். இது வேகக்குள்ளாட்டியும் நான் என்னென்ன அரைக்கணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். மூணு வரமிளகா, சின்ன சின்னதாக மூணு வரமிளகா எடுத்துக்கணும். உப்பு பாதி உப்பு போட்டோம் இல்லையா, பாதி உப்பு மீதி அதை போடணும். மஞ்சத்தூள், சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, தேங்காய்ங்க ஒரு கால் மூடி தேங்காய். நமக்கு இதுதான் கிரேவி கொடுக்கும், நல்லா சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அரைச்சி வலிச்சு எடுக்கும் பொழுது ரெண்டே ரெண்டு பூண்டு லாஸ்டா போட்டு வலிச்சு எடுத்துடணும். நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் சுண்டக்காவும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா ஊத்தலாம். அடுப்பு ஹைல வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன், நம்ம வீட்டுல குழம்பு பொடி வச்சிருப்போம் இல்லைங்களா, அதுல ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கணும். இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். குழம்பு பொடி இல்லைன்னா ஒண்ணும் இல்ல, மல்லித்தூள் ஒரு இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்ப சிம் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டுங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இதெல்லாம் நல்லா கழுவி தண்ணி ஊத்திக்கலாம். ஒன்னு கூட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம வந்து கொத்தமல்லி தழை போடலாம். எங்க அம்மா வீட்டுல செய்யறதுங்க இது மாதிரி தான். எங்க அம்மா வீட்டுல பேசிக்கே இதான் நல்லா செய்வாங்க. இதுல வந்து நம்ம சோம்பு போடுறோம், தேங்காய் போடுறோம், வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் வராதுங்க. இது மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. காய் உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.